அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம மனசு எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி புரிஞ்சுக்கிட்டது வந்து நமக்கு சமயத்தில் அப்படியே மறந்து போயிடுது. அதனால் இந்த புரிஞ்சுக்கிட்டதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கணுமா, இல்லை இந்த புரிஞ்சுக்கிட்டதை தக்க வச்சுக்கிறது ஏதாச்சும் வழிவகை இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இயற்கையோட இயக்கமான இந்த மனசோட இயக்கம் இருக்குது பாருங்கள், அதில் எந்த குறைபாடுமே கிடையாது. அந்த மன இயக்கத்தில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிறதா நம்ம ஞானம் அல்லது புரிதல்னு சொல்கிறோம். இப்படி இந்த இயற்கையான மன இயக்கத்தில் நம்மளாக எந்த குறுக்கீடும் செய்யாதப்ப எல்லா உணர்வுமே எண்ணவுமே எந்த தங்கு தடையும் இல்லாமல் அதாவது தானாக வந்து தானாக மறைஞ்சு போயிட்டு தான் இருக்குது. இப்படி மனசு வெளிப்படுத்திய எண்ணத்தையும் உணர்வையும் நம்ம முயற்சி மூலம் அது வேணும்னு பற்றி பிடிக்கிறதும் இருந்தாலும் சரி, இல்லை அந்த உணர்வு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கிறதா தான் நம்ம வந்து இந்த நம்மளோட மன இயக்கத்தில் குறுக்கிட்டு ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணிடுறோம். இந்த புரிதலை வந்து நம்ம திரும்ப திரும்ப நினைவுபடுத்திகிட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதேமாதிரி இந்த புரிதலை தக்க வச்சுக்கிறதுக்கும் நம்ம எந்த முயற்சியும் செய்கிறதுக்கு அவசியமும் இல்லை. இப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு உணர்ச்சி வெளிப்படுது, உணர்வு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். நம்ம வந்து நம்மளை அறியாமலேயே அந்த உணர்வை வந்து புறக்கணிக்கிறதுக்கோ இல்லை எதுக்கிறதுக்கோ தொடங்குகிறோம். ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த உணர்வின் மீது நம்ம சவாரி செஞ்சு நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமலேயே அதை பற்றியே சிந்திக்க தொடங்கிடுறோம். இதனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட மன அழுத்தமெல்லாம் ரொம்ப கூடி போய் மனசில் ரொம்ப பாரம் வந்துடுது. இந்த பாரத்தை தான் நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த பாரத்தை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த மனபாரம்தான் நம்மளுடைய புரிதலை வந்து நம்மளுக்கு மீண்டும் நினைவுபடுத்திடுது. எந்த கணத்தில் மன இயக்கத்தில் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிறோமோ அப்போவே அந்த இடத்துல நம்மளோட வேலை முடிஞ்சு போயிடுது. ரொம்ப ரொம்ப அப்படியே ஆறு மாதிரி பிரவாகமாக இந்த மன இயக்கம் அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த புரிதலை நினைவுபடுத்தி கொள்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் நம்ம ஸ்பெஷலாக எதையுமே செய்யறதுக்கு அவசியமே இல்லை. இந்த மன இயக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற ஒரு இயற்கையான இயக்கம்தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்படி செயல்படுற மன இயக்கத்தில் வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டால் போதும். அது மாதிரி ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டால் போதும், சும்மா சும்மா திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்களேன், நீங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த பொம்மையோட அடிப்பகுதி வந்து ஒரு பந்தை வந்து சரியாக அறுத்து வச்ச மாதிரி இருக்கும். அந்த அடிப்பகுதியில் தான் அந்த பொம்மையோட சமநிலை பகுதி இருக்குது, அது ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதோடய மேல் பகுதியை வந்து எடை குறைஞ்ச நிலையில் ஒரு பொம்மையோட உருவம் அப்படியே உருவாக்கியிருப்பாங்க. இப்போ இந்த தலையாட்டி பொம்மையை வந்து நம்ம எப்படி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் சுழலை விட்டு சரிச்சு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது தானாக அப்படி இப்படின்னு சுழண்டுட்டு சமநிலைக்கு தானாக வந்துடுது. இந்த சமநிலை வந்து இயற்கையாகவே ஏற்பட்டுடுது. இந்த சமநிலை வருவதுக்கு நம்ம ஸ்பெஷலாக அங்கே எதுவுமே செய்ய தேவையே கிடையாது. இந்த சமநிலை வர்றதுக்கு நம்ம எதாவது செஞ்சோம்னா தான் அந்த தலையாட்டி பொம்மை வந்து சமநிலை வர்றதுக்கு எதிராக செயல்பட்டுருது. அது சமயத்தில் இந்த சமநிலையை குலைக்கிறதுக்கு கூட செஞ்சிடுச்சு. இப்படி இந்த தலையாட்டி பொம்மையோட அடிப்பகுதியோட பொம்மை வந்து சமநிலைக்கான மையம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அது வந்து வேகமாக எப்படி சுற்றினாலும் அது சமநிலைக்கு வந்துடுது. இதே மாதிரி தான் நம்மளோட மனசோட இயக்கமும் தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு உள்ள மாதிரி ஒரு இயற்கையான தலையாட்டி பொம்மை மாதிரி தான் அது இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். மனசு தானாகவே சமநிலையை அடைஞ்சிடுது, நம்மளுடைய எந்த முயற்சியும் அந்த இடத்துல தேவையே இருக்க மாட்டேங்குது. அதனால் மனசை சமநிலைப்படுத்துறதுக்கும் தலையாட்டி பொம்மையை சமநிலைப்படுத்துறதுக்கும் நம்ம செய்கிற அத்தனை முயற்சியும் வீண் வேலை தான்
அப்படிங்கிறத மட்டும் நம்ம விளங்கிக்கிட்டால் போதும், இந்த சமநிலை வந்து இயற்கையாக தான் நிகழுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள